இப்போது மாடியில் இங்கே பார்த்தீங்கன்னா டாம் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்த இடம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த இடம் எப்படி இருக்குது, அதில் சில கறைகளும் இருக்குது. அது மாதிரி இந்த டஸ்ட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம இந்த தண்ணியிலே இப்படி தள்ளி விட்டாலே இந்த டஸ்ட்லாம் போயிடுது. இது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, அப்புறம் கரையும் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு வைங்களேன். இதுவே பெயிண்ட் அடிக்காத ஏரியாவும் இந்த பக்கத்துலேயே இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஒரு டார்க்காக இருக்குது பாருங்கள், தரையோட கலரே வந்து மாறி போயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்கிறப்போ தண்ணி லைட்டாக நின்னாலுமே வெயில் அடிக்கும்போது அது அப்படியே பாசியாக மாறும். அந்த பாசி நாளாக நாளாக ரொம்ப கருப்பாகிடும். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த மாதிரி இடங்கள்லையும் நீங்கள் அந்த டேம்ப்ரூஃப் பெயிண்ட்டை யூஸ் பண்ணும்பொழுது இந்த இடமும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.